இந்த தவணை வியாபாரம் பண்றாங்கல்ல அதுக்கு வந்துருவோம். சில பேர் என்ன செய்யறாங்க, பொருளுக்கு ரெண்டு பேர் ரெண்டு விதமா வியாபாரம் பண்ணுவாங்க, ரொக்கமா வியாபாரம் பண்ணுவாங்க, தவணைக்கு வியாபாரம் பண்ணுவாங்க. திருநெனசிவன் ஒருத்த வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு சரக்கு வாங்கிட்டு போற உடனே ரெடி கேஸ் அடிக்கிறேன், என்ன வேலைக்கு தர நினைச்சுவாங்க, ரெடி கேஸ் அடிச்சா உனக்கு 10,000 தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கடனா வாங்கினா 100,000, ரொக்கத்துக்கு வாங்கினா 90,000. அப்ப கடனா வாங்குறவன் நீங்க 10,00,000 10,000 கூட வாங்குறீங்கல்ல, இது எதுக்காக நீங்க வாங்கினீங்க? பொருளுக்காகவா? பொருளுக்காக நீங்க வாங்கல, பொருளுக்கு தான் 90,000 இன்னொருத்த வாங்குறீங்கல. இந்த 10,000 ரூபாய் கூடுதலாக நம்ம வாங்குவது என்பது எதுக்கு வாங்குறோம் என்றால், நம்மள்கிட்ட உள்ள சரக்கு வந்து அவன்கிட்ட வந்து ஒரு நீண்ட நாள் இருக்க போகுது, 3 மாசம் கழிச்சு பணம் தர போறான், அது 3 மாசம் வரைக்கும் நம்ம பணத்தை ரொட்டேஷன் பண்றான், அதுக்கு என்ன கூடத்தா? அப்ப இந்த ரொக்கத்துக்கு ஒருவேளை கடனுக்கு ஒரு விலை என்று இருக்குமையானால் அது அப்பட்டமான வட்டி தான். ரொக்கமா இருந்தாலும் சரி கடனா இருந்தாலும் சரி, பொருள் நீங்க என்ன நினைக்கலாம், அது எப்படிங்க ரொக்கத்தை ஊக்குவிக்கணுமா இல்லையா, இது ஒரு கஷ்டங்கள் மட்டும் சொல்றாங்க. கேட்டா என்ன செய்யறாங்க, என்னங்க நம்ம ஒரு வியாபாரம் பண்றோம், உடனே கேஸ் கிடைச்சா நம்ம 3 ரொட்டேஷன் பண்ணிடுவோம், அதுல 3 தடவை சரக்கு வாங்கிடுவோம், 3 தடவை லாபம் அடைஞ்சிருவோம். அவன் கடன் வாங்கிட்டு போட்டு 3 மாசத்துக்கு போய் தந்தான்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் ரொட்டேஷன் பண்ண ஏழை பணம் ரொட்டேஷன் ஆகிற ஒரு லாபம் இருக்கத்தானே செய்யுதுன்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. இது காரணம் சரியா இருந்தாலும் பட்டியை நியாயப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி சில காரணங்களை சொன்னாலும் மார்க்கத்தினுடைய தடை தெளிவா இருக்கும் போது நம்ம இந்த காரணத்துக்காக மார்க்கத்தை வளைக்க கூடாது. மார்க்கத்துல வந்து கடனுக்காக கூட வாங்காத, உனக்கு அதனால பாதிப்பு மாதிரி தெரிஞ்சாலும் சரிதான், மனிதாய் மனமா நடந்துக்க, இல்லாதவனும் உழைச்சிட்டு போறான், ரொக்கத்துக்கு உள்ளதை நீ கடனு கொடுத்துடலாம். அதே நேரத்தில் பொருளுக்கு ரெண்டு விலை விற்கிறது மார்க்கத்து தப்பு கிடையாது. சில பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆள் வருவாரு 50 ரூபாய்க்கு விற்பேன், இன்னொரு ஆள் வருவாரு எனக்கு சொந்தக்காரா இருப்பாரு அவர் 45 ரூபாய்க்கு கொடுப்பேன், இன்னொருத்தர் ரொம்ப வேண்டியவராக இருப்பார் சும்மா கூட கொடுப்பேன், அவருக்கு சும்மா இருந்து எனக்கு சும்மா கேட்க முடியுமா? ஒரு வியாபாரி வந்து ஒரு பொருளுக்கு உள்ள லாபத்தை வந்து விட்டு கொடுப்பான், சிலருக்கு லாபத்தை வாங்குவான், சிலருக்கு அசல் இருந்தா போதுமா, சில பேருக்கு அசல இல்லைன்னு சொல்லுவான். இதுல நீங்க என்ன கவனிக்கணும், கூட வாங்குறது தப்பு கிடையாது, கடன் என்பதற்கு கூட வாங்கினா இதுல நீங்க இதை கவனிக்கணும், இவற்ற 40 அவற்ற 50 வாங்கினா இந்த 50 வட்டினா வட்டி கிடையாது, இந்த 10 ரூபாய் கூட வாங்குற வட்டியா வட்டி கிடையாது, இது வந்து கடன் என்பதற்காக அவர் வாங்கல, ரொக்கத்துல வாங்குறாரு, இவர் 40 ரூபாய் கையில கொடுக்கிறாரு, அவர் 50 ரூபாய் கையில தான் கொடுக்கிறாரு, எதுக்காக கூட வாங்க கூடாது, நல்லா வேலை கூட வாங்குவது தப்பு கிடையாது, எதற்காக கூட வாங்க கூடாது என்று சொன்னால் டைம் அதற்காக வேண்டி, என்னுடைய காசு உங்கள்கிட்ட 4 நாள் இருக்கு அதனால கூட அது வந்துடக்கூடாது. பிக்சட் ரேட் இல்லாதவங்க நம்பிக்கை வந்துருவாங்க, அவனுக்கு கூட எனக்கு குறைய நீங்க போக கூடாது அப்படிங்கிற மாதிரி வியாபாரத்துக்கு வேண்டா அது நல்லது இல்லைன்னு சொல்லலாமே தவிர, மார்க்கத்தில் ஏதாவது தடை செய்யப்பட்ட ஒரு அம்சம் வருமானு கேட்டா வராது, சும்மா ஒரு கொடுக்கணும் அது மாதிரி தான் அது, அப்ப அது இதுல தவறு கிடையாது. அதே மாதிரி வந்து ஹோல்சேல் போடுற வேலை ரீட்டைல் போடுற வேலை கொடுப்போம், 10 வாங்கினா இது வந்து 20 ரூபா, 1 வாங்கினா 25 ரூபான்னு சொல்றோம், இதுல 5 ரூபா ஒருத்தன் கூட வந்துரும்ல, 10 வாங்கினா 20 ரூபா கணக்கு பண்ணி வாங்கிக்க, ஒரு பீஸ் வேணும்னா 25 ரூபா கொடு நான் கேட்கறேன், இப்ப நான் அவனுக்கு 20 ரூபாய் கொடுக்குறேன், இன்னொருத்தனுக்கு என்ன செய்யறேன், 25 ரூபாய்க்கு வாங்குறேன், கூட வாங்கினே இது தப்பு கிடையாது. ஏன் தப்பு கிடையாது, வட்டின்னு சொல்வதற்குரிய அந்த இலக்கணம் அதுல வரல, வட்டிக்கு என்ன இலக்கணம், தவணை கடன் வாங்கினதுக்காக கூடவா, ரெண்டு பேரும் ரொக்கம் தான் கொடுக்கலாம், இல்லைன்னா வியாபாரங்கிற கான்செப்ட் அடிபட்டு போயிருந்தேன், ஹோல்சேல் ரீட்டைல் எல்லாம் ஒரே வேலைன்னா எப்படி வியாபாரம் நடக்கும், ஒருத்தர் ஹோல்சேலுக்கு வாங்கிட்டு போய் அவன் 5 ரூபாய் லாபம் வச்சா வியாபாரமா நடக்கும், எல்லாம் ஹோல்சேலுக்கு அதான் ரேட்டு ரீட்டைலுக்கு அதான் ரேட்டுனா வியாபாரம் தேடே முடிஞ்சு போயிடும், உலகத்துல வியாபாரம் என்ன செய்யாது இருக்கவே இருக்காது. அதனால இதெல்லாம் தப்புன்னு சொல்ல இயலாது, இப்படிதான் செய்ய முடியும், இதான் முறை. மொத்தத்துக்கு ஒரு வேலை, சில மூட்டையா எடுத்தா ஒரு வேலை, உதிரியா எடுத்தா ஒரு வேலை, அப்படிதான் சொல்லுவாங்க. இது தப்பா, கூட குறைய இருக்குது, அவனுக்கு என்ன கூட உனக்கு என்ன குறைய, இந்த கூட குறையங்கிறதுனால வட்டி வேலை நல்லா வளைக்கணும், இந்த கூட எதற்காக கூட, கடனுக்காக கூட வரக்கூடாது, நல்ல வளைங்க, எதுக்காக கூட இருக்கக்கூடாது, ஒருவன்கிட்ட குறைச்சலாகவும் ஒருத்தன் கூடுதலாக வாங்குறது காரணம் கடனாக இருக்கக்கூடாது, கடன் என்பது காரணமா இருந்தா தான் அது தப்பா போயிடும். அதே நேரத்தில் ஒரு பொருள் உங்கள்கிட்ட கேட்கிறாரு, நீங்க இங்க இருந்து ஒரு வியாபாரம் பண்றீங்க, நாகர்கோவில் இருந்து ஆர்டர் பண்றாருன்னு சொன்னா அவரை காசு கூட வைப்பீங்க, திருச்சியில இருந்து ஆர்டர் பண்ணா கம்மியா வைப்பீங்க, போக்குவரத்து கம்மியாவதுல நாகர்களுக்கு லாரி செலவு அதிகமாயிரும், திருச்சிக்கு லாரி செலவு கம்மியா போயிடும், விழுப்புரத்தை கேட்டு அதோட கம்மியான ரேட் தான் வரும், உங்களுக்குள்ள பக்கத்துல தாம்பரத்தில் இறக்க சொல்றாரு அவரு காசு கம்மியா போடுவோம். அப்ப ஒரு பொருள் வந்து எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டி இருக்கிறது, எவ்வளவு ரிஸ்க் இருக்கிறது, இதெல்லாம் காரணம் காட்டிக்கிட்டு என்ன செய்யலாம், கூட குறைய கூட குறையங்கிறது இருக்கும். எந்த வியாபாரமா இருந்தாலும் சரி, நூல் பிடிச்ச மாதிரி ஒரே மாதிரி வியாபாரம் பண்ண இயலாது, பண்ண முடியாது, பண்ணவும் கூட அதுக்கு வியாபாரம் கிடையாது. அப்ப அதெல்லாம் பார்த்து முன்ன பின்ன வச்சுதான் செய்வாங்க. இதுல நம்ம எதை கவனிக்கணும், கூடுதலாக நீ வாங்கக்கூடிய அவன்கிட்ட ஒருத்தன் கூட வாங்கினால் அதுக்கு காரணம் கடனாக வச்சிடாத, கடனை காரணம் காட்டி கூட வாங்காத,
வேற என்ன காரணத்தை வந்தாலும் கூட வாங்கிட்டு போனா. அது மாதிரி வந்து அந்த தவணைக்கு விடுற தவணை வியாபாரம் பண்றாங்களோ அவங்க இதுல தப்பிக்க நினைச்சாங்கன்னா என்ன செய்யணும்? நம்மள்ட வந்து ரேட்டு ரொக்கமா கொடுத்தாலும் 10 ரூபா தான்ப்பா, கடனா கொடுத்தாலும் 10 ரூபா தான், நான் ரொக்கத்துக்காக குறைச்சலாம் தரமாட்டேன், நம்ம ரேட்டு தான், இது தப்பு கிடையாது. ஒரு டேபிள் ஃபிரிட்ஜு இதெல்லாம் கடன் விற்கிறாங்கல்ல, தவணை வியாபாரம் பண்றாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க? ரொக்கமா கேட்டோம்னு சொன்னா 20,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறங்க, கடனா கேட்டீங்கன்னா 24,000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்கறாங்கல்ல. நீ ரொக்கமா கேட்டா 24,000 போ, நம்ம ரேட் 24,000 ரூபாய் தான், நீ கேச கொடுத்தாலும் 24,000 எனக்கு அவ்வளவுதான் வேணும் போ, நான் அவ்வளவுதான் நிர்ணயிச்சிருக்கேன் ஒரு லாபத்தை சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு பஞ்சாயத்து கிடையாது. என்ன ரொக்கத்துக்கும் தவணைக்கும் ஒரே ரேட்டு கொடுத்தாங்க, ரேட்டுக்கு மார்க்கத்தில் அளவு சொல்லல, 20,000 ரூபாய்க்கு இவ்வளவுதான் லாபம் வைக்கணும்னு லிமிட் பண்ணி இருந்தா மார்க்கத்தை மீறான் இருக்கும். மார்க்கத்தில் வந்து ரசூலுல்லாஹ் கூட முறையிடுவாங்க, சஹாபாக்கள் ஒரு உணவு தட்டுப்பாடு வந்தவுடனே ரசூலுல்லாஹ் இருமாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த விலையை வந்து கண்ட்ரோல் பண்ணிருங்க, கத்திரிக்காய் அவ்வளவுதான் விக்கணும், கோதுமை அவ்வளவுதான் விக்கணும்னு சொல்லி என்ன செய்யுங்க, அது நிர்ணயம் பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் யாருக்கும் அநீதி இழைத்தவனாக அல்லாஹ்விடத்தில் செல்ல நான் விரும்பவில்லை. உற்பத்தி பண்ணிட்டு வர அவனுக்கு அந்த வழி அவனுக்கு தெரியும். ஒரு விவசாயி வயல்ல கிடந்து காஞ்சி கஷ்டப்பட்டு என்ன செய்யறான், அரிசி அறுத்துட்டு வந்தான்னு சொன்னா இடையில போய் நுழைஞ்சிட்டு என்ன செய்யறது, நீ இந்த ரேட்டுக்கு தான் விற்கணும், அவனுக்கு எது நீ அந்த வழி, அதனால யாருக்கு போய் நெருக்கடி பண்றாங்க? இந்த பெரிய பெரிய சாப்ட்வேர் அவனெல்லாம் விட்டு விட்டு இந்த விவசாயிக்கு ஒண்ணுமே கிடையாது, உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒண்ணுமில்லாத ஒரு இதை செஞ்சு அல்லாம நம்பி என்ன செய்யறான், கடவுளை ரொம்ப நம்பி ஒரு விவசாயி ஏதாவது செஞ்சுட்டு வந்தான்னு சொன்னா அவன் நெல்லுக்கு நிர்ணயிக்கிறது, நீ நெல் 100 ரூபாய்க்கு தான் விற்கணும், அப்ப நெல் 100 ரூபாய்க்கு நீ மத்தக்கெல்லாம் நிர்ணயம் பண்ணியா, ஒரு பிரஸ் மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி நிர்ணயம் பண்ணியா, உன்னால பண்ணலமா? இதுலாம் கொள்ள அடிக்கிறான், பிரஸ் சோப்பு சாம்பூன்னு எத்தனையோ ஆடம்பர பொருள்கள் உற்பத்தி செய்யறான், அவங்க கிட்ட போய் அடக்கம் என்ன, 3 ரூபாய் அடக்கம் அவங்க 10 ரூபாய்க்கு கேட்டியா, ஒரு பிரஸ் 50 காசு அடக்கமாவா இல்லையா, அது ஏன் 10 ரூபாய்க்கு இருக்கிறான், 50 காசு அடக்கமாவது பொருள் 10 ரூபாய்க்கு இருக்கிறான் அது போய் கேட்க நாதி இல்ல, அப்ப 20 ரூபாய் அடக்கமாவது பொருள் 200 ரூபாய்க்கு விற்கணும் அது போய் கேட்கறது ஒரு நாதி கிடையாது. இவன் கஷ்டப்பட்டு உரம் போட்டு அது போட்டு எல்லாம் செஞ்சு மலையிலிருந்து அழிஞ்சு நாசமா கூட போயிடும், அவன் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிட்டு வந்து அவனுக்கு போய் என்ன, நீ வந்து 100 ரூபாய் நெல் அதுக்கு மேல வச்சு அவனை பிடிச்சு உள்ள போட்டுறான். வேற இந்த ஏழை விவசாயிகளுடைய வயிற்றுல உலகம் முழுவதும் எல்லாரும் அங்கதான் அடிக்கிறாங்க, உலகம் முழுவதும் யார் வயிற்று அடிக்கிறாங்க, இந்த விவசாயி தான், விவசாய பொருள்கள் தான் போய் என்ன செய்யறாங்க, கையை வைக்கிறாங்க, கரும்புக்கு கரும்புல போய் கை வைப்பாங்க, நெல்ல கை வைப்பாங்க, கோதுமையை கை வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவனை போய் அவனுக்கு வந்து சலுகை செய்ய வேண்டிய அவன் இறங்கலன்னா நம்ம சோர்ந்து கேடாது, அதுல வந்து கூட கூட அவன் சம்பாரிச்சு ஒரு விவசாயம் பண்றான், அதன் மூலம் கொடி சேர்ந்தான் அவனும், அதான் உண்மையான சரியான பொருளாதாரம், அதுல உழைக்கிற உழைப்பு வேற எதுலையுமே கிடையாது, விவசாயம் பண்றான் அந்த கோமணத்து கோமணத்துல தான் இருக்கானே தவிர அவன் எதுவுமே முன்னேறின மாதிரி தெரியல, அவன் அவன் தான் நம்ம சோறு போடுறான், அதெல்லாம் கவனிக்காம இருக்கிறான். ரசூல் என்ன சொல்றாங்க, என்ன அநியாயம், அதை நான் எப்படி நிர்ணயிக்கிறது, ஒரு விவசாயி வந்து அவன் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வர்றான், அவனுக்கு இதான் அரசமாவதுன்னு வச்சு என்ன செய்யறான், 4 ரூபாய் வித்தான்னா அவன் வித்துட்டு போறான், அதே நான் போய் அநியாயம் பண்ணுன்னு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, விலையை நிர்ணயம் பண்ணுங்க, நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க, நான் யாருக்கும் அநீநிலைத்தவனாக அல்லாவை சந்திக்க விரும்பல, இது அநியாயம், அது தன்னால இறங்க விலைவாசலாம் நீங்க போய் இறக்கிட்டுலாம் இருக்க தேவையில்லைங்க, அது பாட்டுக்கு அதிகமா உற்பத்தி ஆச்சுன்னா அவனான செய்வான் இறக்கிட்டு போயிடுவான், விற்க இயலாது, கம்மியா உற்பத்தி ஆனா என்ன சட்டம், என்ன சட்டத்தை நீ போட்டாலும் கருப்பு சந்தையில விற்கத்தான் போறான், நீ என்ன சட்டம் போட்டாலும் உன்னால கண்ட்ரோல் பண்ண இயலுமா, டிமாண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா முதுகுக்கு பின்னாடி விற்பான், மார்க்கெட்ல வச்சு தான் விற்கணும் இருக்குதா, முதுகுக்கு பின்னாடி ஒதுக்கி வச்சு விற்பான், அவன் நினைச்சிட்டு விற்றுட்டு போயிருவான், அப்ப இந்த டிமாண்டுகளும் அதனுடைய தாராளமான உற்பத்தியும் தான் விலையை தீர்மானிக்குங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மார்க்கம் என்ன செய்யல, இவ்வளவுக்கு லாபம் வையின்னு நமக்கு நிர்ணயம் பண்ணல, நீ 1% வை, நீ 2% வை, நீ 10% வையின்னு மார்க்கம் சொல்லல, அதனால லாபத்தை நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு வச்சாலும் உங்களுக்கு வியாபாரம் பண்ண இயலாது, நடைமுறையில் அடிபட்டு போயிருவீங்க, அடுத்தவன் கம்மியா கொடுப்பான், நீ ஒண்ணும் இல்லாம போயிருவீங்க, அதனால இஸ்லாம் என்ன போட்டியில் நடக்கிறது எல்லாமே அவனுக்கு போட்டியா அப்படியே சரியா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி முடிவு செஞ்சுட்டாங்க. அதனால விலைகள் நீங்க கூடவோ குறையவோ உங்களுக்கு விருப்பம் போல ஒரு பாலிசி வச்சுக்கிறீங்க, விருப்பம் போல ஒரு லாபத்தை வச்சுக்கிறீங்க, 2 வைக்கிறோம் 2 வைங்க, 3 வைக்கிறோம் 3 வைங்க, 10% வைக்கிறோம் 10%, பிரச்சனை என்ன, கடனுக்காக ஒரு வாங்கிக்கூடாது உங்களுக்கு சரி மாதிரி பட்டாலும் கடவுள் சரி மாதிரி நம்ம காசு 3 மாசம் ரொட்டேஷன் பண்றான் இவனோட ரொட்டேஷன் அப்படிலாம் நினைக்கிறீங்கல்ல, அது சரி மாதிரி பட்டாலும் அல்லாஹ் தடுத்திருக்கிற நமக்கு வேண்டாம், அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்தது வேண்டாம், ஒரு ஏழப்பட்டவனுக்கு இல்லாத ஒருத்தனை நம்ம கொடுத்த சலுகை இருந்துட்டு போகுது, கடனா கொடுத்து அதே ரேட்டை கொடுத்து அவன் நல்லா பொழைச்சிட்டு போறான் அப்படின்னு நினைக்கணுமே தவிர எந்த காரணத்தினாலையும் கடன் என்பதற்காக வந்து கூடுதல் ரேட் விற்கிறது எங்கெல்லாம் வருதோ அது என்ன பேர்ல வந்தாலும் சரிதான் அது வட்டி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சரியான அப்படிதான் தவணைக்கு ஒரு ரேட்டு மத்த ரொக்கமா உள்ளதுக்கு ஒரு ரேட்டு பண்றாங்களே அந்த வியாபாரம் பண்ணாலும் அப்படித்தான், தவணைக்கு கூட வாங்கிடக்கூடாது.